உங்களுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரானா காலம் ஃபுல்லாக சமைச்சு கொட்டுறக்கா அவங்க வரல. எதுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க உங்கள் பார்ட்னரை போட்டு? இதை பண்ணாத அதை பண்ணாத, நீங்கள் பெரிய அறிவாளியா, இதை பண்ணாத அதை பண்ணாதண்ணா. என் பொண்டாட்டி முன்னாடி நல்லா தான் இருந்தா, இப்போ ஷூ பாலிஷ் போடவே மாட்டேன். நீ எத்தனை டைம் உன் பொண்டாட்டி ஷூ பாலிஷ் போட்டேன்? டைம் கொடுக்க மாட்டீங்க, நடந்த உடனே ஆடுறீங்க. நடந்த உடனே ஆடினா பதறிய காரியம் சிதறும். அப்ப அவர் தவறான பாதையில போறாருன்னா காலமே அவரை திருத்தும். நீங்க திருத்தணுன்ற அவசியமே இல்லை. நான் என்ன சொல்றேன், அப்சர்வ், காலம் தன் வேலையை நிச்சயமாக செய்யும். உலகத்தில் ஆல்மோஸ்ட் முக்கியமான கண்ட்ரிஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை தான். அதுலேயும் மெயினாக அஃபேர் ரிலேஷன்ஷிப். ஒரே ஒரு சின்ன மருந்து இதுக்கு நீங்கள் உள்ள எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். அந்த சின்ன மருந்து என்ன? இது சகஜம்தான், மனம் அப்படித்தான் செயல்படும். நம்ம ஈரிக்கி பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அதை புரிய வச்சு நம்ம அதிலிருந்து வெளியே கொண்டு வரணும். 95% பிரச்சனை உங்களுக்கு அதில் தான் இருக்குது. அதனால தான் இப்போ அதை பற்றி பேசுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடலிற்கு தீட்டு கிடையாது, மனதிற்கு தான் தீட்டு. மனதிற்கு தீட்டு என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது கெட்டதுக்குள்ளே போக மாட்டீங்க. எப்போ டேக் இட் ஈஸி மென்டாலிட்டி, ஸ்போர்ட்டிவ்னஸ்க்குள்ளே வந்துடுறீங்களோ உங்கள் குடும்பத்தை அது எதுவுமே பாதிக்காது. நான் காட்டவா, புருஷன் பொண்டாட்டி ஒரு நல்ல பரஸ்பர புரிதலோட சில நேரத்தில் புருஷனோ பொண்டாட்டியோ தவறு பண்ணி வேற ஒருத்தனோட போகும்போது கூட அரவணைத்து ஆரத்தழுவி அவர்களுக்கு அவங்க யாருன்றதை புரிய வச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணுன்ற அளவுக்கு பொறுமையாக இருந்த எத்தனை பெண்களை நான் காட்டவா, தமிழ்நாட்டில் காட்டவா, இந்தியாவில் காட்டவா, உலக ரீதியாக காட்டவா? நான் எப்படி அவங்களால மட்டும் அந்த குடும்பத்தை ஜெயிக்க முடிஞ்சு? யூ பீப்புள் ஆர் காட் ஸ்டக் இன் டு த ஃபார்முலாஸ். எதில் மாட்டிக்கிட்டீங்க? கலாச்சாரத்திற்குள் சிக்கி கொண்டீர்கள். ஞானத்துக்கு யாருமே போகல. இப்போ உங்களுக்கு ஞானம் வேணுமா வேணாமா? என் கேள்வி ரெண்டு தான். ஞானம் வேணும்னா கலாச்சாரத்தை தாண்டி சிந்திக்கணும், ஆனால் செயல்படுறது கலாச்சாரத்தில் தான் செயல்படணும். கலாச்சாரம்ன்றதே ஒரு லாக்கு தானுங்க. இறைவன் வேற மாதிரி படைச்சிருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ என் மனைவி தான் எனக்கு அப்படின்னா எனக்கு வேற பெண்ணை பார்த்த உடனே எனக்கு காம எண்ணம் வரக்கூடாது, ஆனால் வருதே. அப்போ இயற்கை அதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். அப்போ அதை நான் என்ன சொல்கிறேன்னா, அது உங்களுக்கு வச்ச டெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். டெஸ்ட்டு ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறோம். எத்தனை பேர் இருக்கான் தெரிஞ்ச சிலபஸுக்கு ஒரே அட்டம்ப்டில் படித்து பாஸ் பண்ணலாம்? இதுக்கு சிலபஸே இல்லை. இதை எங்கேயும் கற்றுக்கவும் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தில் தான் லேர்ன் பண்ண முடியும். அனுபவத்தில் லேர்ன் பண்ணுறீங்கன்னா டைம் கொடுக்கணும்ல. டைமே கொடுக்காம சீக்கிரம்னா எப்படி? உங்களுடைய மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையோட அனுபவங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையோட அனுபவத்தை வச்சு தான் நீங்கள் இது பெஸ்ட்டு அது பெஸ்ட் இல்லை இது நல்லது இது கெட்டதுன்னு அனுபவிக்கிறீங்க, ஆராய்ச்சி பண்ணுறீங்க. அப்போ அந்த நல்லது கெட்டதுக்குள்ளே போகணுன்னாவே உங்களுக்கு அனுபவங்கள் வேணும் தானே. அனுபவங்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் நல்லது கெட்டதுக்குள்ளே போவீங்க? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அனுபவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறீங்க. இப்போ மிகப்பெரிய பிரச்சனைனா முன்னாடியே தடுக்கலாங்க. ஒரு சில விஷயம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது உங்களுக்கு. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அஃபேரோ திருட்டோ கொலையோ கொள்ளையோ வாட் எவர் இட் மேபி, அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஏன் பதறீங்க, ஏன் துடிக்கிறீங்க? அதான் நடந்து முடிஞ்சு தொலைஞ்சிருச்சு இல்லை, இப்போ என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? அதை இப்போ கூலாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ நீங்கள் எதை கற்றுக்கணும்? கூல்னஸை கற்றுக்கணுமா இல்லை இப்போ பத்திரகாளி மாதிரி ஆடணுமா? நீங்கள் பத்திரகாளி மாதிரி ஆடினீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருமா உங்களுக்கு? வாழ்க்கையே முடிஞ்சிடும். எத்தனை பேரை நான் காட்டணுமா? எத்தனை ஜெயிலுக்கு தெரியுமா நான் போயிருக்கேன்? ஜெயிலுக்கு போகிறேன்னா தப்பு பண்ணிட்டு போகல, சும்மா உள்ளே போயிட்டு வெளியே வந்தேன். அவங்கள பார்க்குறக்கா உள்ளே போயிட்டு வெளியே வந்தேன். என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஒவ்வொருத்தனும்? ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கலாங்க நான், சே ஒரு செகண்டு தப்பு பண்ணிட்டேன். இப்போ ஃபீல் பண்ணுறான் உட்காந்து, பெரிய தப்பு பண்ணிட்டேங்க ஒரு செகண்டு. என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டானோனே எடுத்து கழுத்தை வெட்டிட்டேன், எடுத்துக்கு வயிற்றுல குத்திட்டேன். அப்புறம் என்ன உள்ளே போக வேண்டியதான்? இதில் என்ன டவுட் உங்களுக்கு? கொஞ்சம் அறிவு இல்லாமல் போச்சுங்க. பார்த்தா இன்னைக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டான் 12 வருஷம். ஒருத்தரெல்லாம் அழுகிறாரு, என் பிள்ளைய கடைசரி பார்க்க முடியாமல் போயிருமோன்னு. தூக்கு தண்டனை ஒரு செகண்ட். காரணம் என்ன? அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ், அந்த டேக் இட் ஈஸி மென்டாலிட்டி இல்லை. ஏன் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? இந்த பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு நினைக்கிறதுனால அந்த கோவம் வருது. இந்த புருஷன் ஏன் புருஷன்றதுனால கோவம் வருது. அது உங்கள் பொண்டாட்டியே இல்லைங்கிறேன். என்னது ஏன் பொண்டாட்டியே இல்லையா? அப்படி கேட்காதீங்க. அது உங்கள் பொண்டாட்டியும் இல்லை, அவர் உங்கள் புருஷனும் இல்லை. உங்கள் கர்மா வேறு, அவங்க கர்மா வேறு. போன ஜென்மத்தில் நீங்கள் யாரோ அவர் யாரோ, நீங்கள் யாரோ அவங்க யாரோ. இந்த ஜென்மத்தில் ஒருத்தங்க கர்மாக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வராரு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து காலம் ஃபுல்லாக உங்களுக்கு சம்பாரிச்சு போடுறதுக்கு வரல. கிறுக்கன் ஆக்கிடக்கூடாது ஒருத்தனை, புரிஞ்சுக்கோங்க. முதல்ல
உங்களுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரான்னா காலம் ஃபுல்லாக சமைச்சு கொட்டுறக்கா அவங்க வரல. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர்றான் அப்படின்னா தனியாக இந்த உலகத்தில் கோடீஸ்வரன் ஆகிற கஷ்டப்படுவீங்கன்றக்கா வரல. தனியாக இந்த அனுபவங்களை உன்னால் சமாளிப்பது கஷ்டம் என்பதற்காக ஒரு வாழ்க்கை துணையாக நான் வருகிறேன். மனைவி என்ற வார்த்தையே தவறு, சரியான வார்த்தை துணைவி தான். சரியான வார்த்தை துணைவன் தான். கணவனோ மனைவியோ கிடையாது, துணைவன் துணைவி தான். உங்கள் கர்மாவை கிளென்ஸ் பண்ணி கூட சம்பாரித்து வேணுங்கிற பொருட்களை அனுபவித்து சப்போர்ட்டிவாக இருந்து உன் கர்மாவில் நீ மேலே போ, என் கர்மாவில் நான் மேலே போகிறேன். இதுக்கு தான் துணைவியே தவிர பிடிச்சி வச்சு சாவடிக்கிறதுக்கு உங்கள் துணைவி துணைவன் கிடையாது. எதுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க உங்கள் பார்ட்னரை போட்டு, இதை பண்ணாத அதை பண்ணாத, நீங்கள் பெரிய அறிவாளியா, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னா அவர் திருப்பி கேட்டாங்க நீ எதெல்லாம் பண்ணுற காட்டு அப்படிம்பாங்க. உங்களால் மாற்றிக்க முடியுதா? அப்போ என்ன மொட்டையும் மொட்டையும் சேர்ந்துச்சா முருங்கை மரத்தில் எரிச்சான் தான் கதை. உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு வரல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. சேவை பண்ணுறது வேறு, சப்போர்ட் பண்ணுறது வேறு. உங்களுக்கு சேவை பண்ணுற அளவுக்கு இருக்கணும்னா நீங்கள் அந்தளவுக்கு தகுதியை முதல்ல உயர்த்திக்கணும். என் பொண்டாட்டி முன்னாடியெல்லாம் நல்லா தானுங்க இருந்தா, இப்போ அயன் பண்ணியே வைக்க மாட்டா. என் பொண்டாட்டி முன்னாடி நல்லா தான் இருந்தா, இப்போ ஷூ பாலிஷ் போடவே மாட்டா. நீ எத்தனை டைம் உன் பொண்டாட்டிக்கு ஷூ பாலிஷ் போட்டேன்? நீ எத்தனை டைம் உன்னுடைய கணவனுக்காக நீ சட்டையை அயன் பண்ணி கொடுத்த? நீ எத்தனை டைம் உனது மனைவிக்காக நீ சேலையை அயன் பண்ணி கொடுத்த? இவ்வளோதான் கேள்வி. இதுக்கு பதில் இருக்கா? உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்களோட கண்ட்ரோலை மீறி வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்களா, படாருன்னு ரியாக்ட் பண்ணாதீங்க. முதல்ல விட்னஸ் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணணும், என்ன பண்ணுறாங்கன்னு முதல்ல கவனிக்கணும். ஒரு 1 இயராவது டைம் எடுத்துக்கணும், ஆட்டிடியூட் எப்படி இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர்லாம் வெளியில் எத்தனை பேர்கிட்ட இருந்தாலும் பொண்டாட்டின்ற பிளேஸை அவனுக்கு கொடுக்க மாட்டான் தெரியுமா உங்களுக்கு. தாலி ஒருத்திக்கு தான்றதில் தெளிவாக இருப்பான். ஒரு சில பேர் யாரெல்லாம் பார்க்குறானே எல்லாத்துக்கும் தாலி கட்டி உட்கார வச்சுருவான். பல ஆட்டிடியூட் இருக்கு. உங்கள் புருஷன் முதல்ல எந்த ஆட்டிடியூடுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கே 1 வருஷம் ஆயிரும். அடுத்து அங்கே பொருளாக கொடுக்குறாரா, பணமாக கொடுக்குறாரா, இல்லாட்டினா நகையாக கொடுக்குறாரா, இல்லை அன்பை மட்டும்தான் கொடுக்குறாரா அப்படின்றத பார்க்கணும். அது ஆப்போசிட்டில் இருக்கிற லேடி பணத்துக்காக இவரை ஃபாலோ பண்ணுதா, இல்லை உண்மையாகவே ஃபாலோ பண்ணுதா, இத்தனையும் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி டைம் எடுத்து இதெல்லாம் நான் ஏன்டா அனலைஸ் பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும்னா டைவர்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன், ஒன்று ஏற்றுக்கிட்டு போகிறது, அப்படி இல்லாட்டினா திருத்தி வாழ வைக்கிறது. திருத்தி வாழ வைக்க முடியுமா உங்கள் கணவனுவோ மனைவியவோ? பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தத்தை நடத்தி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியோ கணனவோ திருத்திட்டிங்கன்னா சந்தோஷம். அப்படி இல்லாட்டின்னா நான் என்ன சொல்கிறேன், அது எப்படி வேணாலும் போட்டு கண்டுக்காம விட்டுருங்கன்னு சொல்லலை. கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ண உங்களுக்கே பதில் கிடைக்கும். இதை எப்படி பிரித்து விடலான்ற ஐடியா உங்களுக்கே வந்துடும். சிம்பிள். டைம் கொடுக்க மாட்டீங்க, நடந்த உடனே ஆடுறீங்க. நடந்த உடனே ஆடினா பதறிய காரியம் சிதறும். உங்களுக்கு அதை சரி பண்ணணுமா இல்லை பிரச்சனை பண்ணணுமா? உங்களுக்கு 2 ஆப்ஷன், சரி பண்ணணுமா பிரச்சனை பண்ணணுமா? சரி பண்ணணும்னா டைம் எடுக்கணும். அது என்னன்னே தெரியல, எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? நீங்கள் சரி பண்ணணும்னா முதல்ல தெரியணும் இல்லைங்க. தெரியாமல் எப்படிங்க சரி பண்ணுவீங்க? எப்படி எங்கேருந்து சரி பண்ணுவீங்க? யார் ஐடியா கொடுப்பா? சரி நான் வேணால் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அந்த ஐடியாவை அப்படியே காப்பி பண்ணி போய் அப்படியே சரி பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா உங்களுக்கு? இருக்கா? 4 பாயிண்ட் ஞாபகம் இருக்குது தம்பி, 1 நிமிஷம் இருங்க கால் பண்ணி கேட்டுக்கிறேன். 5வது பாயிண்ட் என்ன? 6வது பாயிண்ட் என்ன? 6வது பாயிண்ட்ல வேற மாதிரி ரியாக்ட் பண்றாரு. நீங்க சிரிப்பா இருந்தீங்க, அழுதுட்டு இருக்காருங்க உட்காந்து, எப்படிங்க ஹேண்டில் பண்ற? டவுட் வருதா வரல? இதனாலதான் அப்சர்வ் பண்ணுங்கன்ற, குறைஞ்சது 1 இயராக டைம் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் உங்க குடும்பம் நாசமா போயிடாது. 1 இயர்ல என்ன, இப்ப நீங்க இன்னும் சேஃபா இருக்கலாம். ஏன் அப்படின்னா தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு மேட்டர், அவர் எங்க போறாரு இல்ல அந்த பொண்ணு எங்க போகுது என்ன ஏதுன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப மாத்திர முயற்சியில இருக்கீங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொஞ்சம் சேஃப் பண்ண ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாத பணத்தெல்லாம் கொஞ்சம் லாக் பண்ணி வைக்கலாம். இந்த சர்வைலன்ஸில் இருக்கும்போது அவர் வேறு எதுலேயும் எஸ் ஆக மாட்டார். ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் நடக்கலைன்னா கூட இன்னொன்று நடக்கும், காலம் தன் வேலையை நிச்சயமாக செய்யும். இதை நம்புறீங்களா இல்லையா? காலத்தை விட ஒரு மிக சிறந்த மருந்து இருக்கா? அப்போ அவர் தவறான பாதையில் போகிறாருன்னா காலமே அவரை திருத்தும். நீங்கள் திருத்தணுன்ற அவசியமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அப்சர்வ், டேக் சம் டைம். Why are you rushing? எந்த ட்ரெயினை பிடிக்க போகிறீங்க? அவ்வளோ வேகமாக போய் அவ்வளோ ஸ்பீடாக போய் யாரை போய் திருத்த போகிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் வாழ்க்கை கல்வி. இதுக்கு பேர் என்ன? வாழ்க்கை கல்வி. இது மேத்தமேட்டிக்ஸில் வராது. மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்குற டீச்சருக்கே இந்த தெளிவு இருக்காது, தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. இது சயின்ஸில் வராது. சயின்ஸ் சொல்லிக் கொடுக்குற டீச்சருக்கே இந்த காமன் சென்ஸ் இருக்காது.
எதை போய் நம்ம கற்றுக்க போகிறோம்? சிம்பிள் மேட்ரு, என்ன என் புருஷன் இன்னொரு பொண்ணோட இருக்கிறாருன்னு தெரிஞ்சா, என் பொண்டாட்டி இன்னொரு பையனோட இருக்கிறான்னு தெரிஞ்சா, ஏன் கோவப்படுறீங்க, ஏன் அவசரப்படுறீங்க? இதுதான் பக்குவம். யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் மைண்ட் டு பி இன் த காம் ஸ்டேட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரகிளிங் சுச்சுவேஷன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப்ங்கிறார் புத்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனது மனதை ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரியாக கொண்டு போவதற்கு நீ பழகிக்கொள், எந்தவித அவுட்சைட் சர்க்கம்ஸ்டன்சஸும் உன்னை உள்ளே பாதிக்காது என்று புத்தர் கூறுகிறார். இப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி ஆகணும்னு ஆசை? புத்தர் ஆயிடணும், ஓஷோ ஆயிடணும், வள்ளலாரா மாறிடணும், சிவானந்த பரமஹம்சரா மாறிடணும், அப்படி ஆசை. குடும்ப சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட நீங்கள், என் பொண்டாட்டி இன்னொருத்தன் வச்சுருக்கான், என் புருஷன் இன்னொருத்தன் வச்சுருக்கான்ற அந்த குறுகிய மனநிலையில் சிக்கிக்கிட்ட நீங்கள் எப்படி புத்தராக முடியும்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.